எழுத்தாளர் சாண்டல்யனின் கடல் புறா தமிழ் வரலாற்று நாவல். ஹலோ காய்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று நாவல் கடல் புறா. கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு, புக்கு என் கைக்கு வர லேட் ஆயிருச்சு. இனிமே டெய்லி ஒரு எபிசோட் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி என்னால் முடியலைன்னா கூட வாரத்துக்கு 3 எபிசோட் கண்டிப்பாக வந்துடும். கடல் புறா இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டல்யன் இதுக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்காரு. முன்னுரை மட்டுமே 7 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. அவ்வளோத்தையும் நான் சொல்லலை அப்படின்னாலும் ஒரு குட்டை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த கதை எந்த போக்கில் போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம குட்டியாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம விறுவிறுன்னு கதைக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் தானேன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கதையோட மெயினே இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேட்டால் தான் கதை உங்களுக்கு புரியும். கடல் புறா நாவலாக புக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குமுதம் பத்திரிகையில் வார வாரம் கதையாக ரிலீஸ் ஆயிருக்கு. பொன்னியின் செல்வன், யவனராணி எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி இந்த கடல் புறாவும் வார வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு சாண்டல்யன். மொத்தம் 3 வருஷம் இந்த கதை போய்கிட்டே இருந்திருக்கு. நமக்கு புக்காகவும் இப்போ 3 புக்காக இருக்குது. மொத்தம் இதில் 3 புத்தகம். யவனராணியில் 2 புத்தகம் தான், இது 3 புத்தகம். சாண்டல்யன் தமிழர்களை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது கடாரம் அப்படிங்கிற வார்த்தை அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. கடாரம் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர். அந்த ஊருக்கு தரை மார்க்கமாக நம்மளால் போகவே முடியாது, கடல் மார்க்கமாக மட்டும்தான் போக முடியும். டிஜிட்டல் வேர்ல்டில் இப்போயே கடல் மார்க்கம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எந்தவித எந்திரங்களோ எந்தவித கருவிகளோ இல்லாத அந்த காலத்தில் எப்படி இந்த கடல் மார்க்கமாக கடல் கடந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க? நம்ம ராஜேந்திர சோழன் அப்புறம் பிற்கால சோழர்கள் எல்லாம் கடாரத்துக்கு மரக்கலங்களை கொண்டு போய் எப்படி போர் பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம சாண்டல்யன் யோசிச்சு கடல் வாணிபம், கடல் போர் இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஆராய்ச்சி அவருக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா தமிழில் கொஞ்சம் விஷயங்கள் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி கப்பலை கட்டினாங்க, எப்படி கப்பல்களை பயன்படுத்தினாங்க, இது எல்லாத்துக்குமே நிறைய பிற மொழி நூல்களை இவர் ஆராய ஆரம்பித்தார். யுக்தி கல்பத்தரு, இந்தியன் ஷிப்பிங் இப்படி நிறையா நூல்களை ஆராய்ஞ்சு எப்படி தமிழர்கள் மரக்கலங்களை உபயோகப்படுத்தினாங்க, எப்படி தயாரித்தாங்க அப்படிங்கிறதையும், கடாரத்தோட சரித்திரத்தையும், சைலந்தர்கள் அப்படிங்கிறவங்களோட வம்சாவளியை பற்றியும், அவங்களோட வரலாறை பற்றியும், அதுக்கப்புறம் ஸ்வர்ண தீபம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து வீர ராஜேந்திரன் காலத்தில் கடாரத்துக்கு போய் எப்படியெல்லாம் போர் புரிஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. நான் சொன்ன எல்லா ஊர்களுமே நம்மளோட கதையிலையும் வரப்போகுது. இதோட மேப்பும் ஸ்க்ரீனில் இருக்கு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த பிறமொழி புத்தகங்களில் இருந்தும், நம்ம ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு குறிப்புகளில் இருந்தும் பழந்தமிழர்கள் கடல் கடந்து ரொம்ப சுலபமாக வாணிபம் பண்ணுறதுக்கும் போர் புரிகிறதுக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிறது சாண்டல்யனுக்கு தெரியுது. இதை வச்சு ஒரு அருமையான வரலாற்று நாவல் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த நாவல் முழுக்க முழுக்க கற்பனை கலந்த, அதே சமயம் வரலாற்று பின்னணியோடு இருக்கிற ஒரு நாவல். இந்த நாவலை உருவாக்குறதுக்கு அவரை தூண்டினது எது அப்படின்னா, கலிங்கத்து பரணி, அதாவது நம்ம ஜெயம் கொண்டார் எழுதின கலிங்கத்து பரணி, அந்த நூலை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். அந்த கலிங்கத்து பரணியில் வர கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து மக்களுக்கு நிறைய அட்டூழியங்களை வைக்கிறாரு. தமிழ் சமுதாய பின்னணியிலேருந்து வந்த ஒரு தளபதி பொதுமக்களுக்கு அழிவை விளைவிக்கிற மாதிரியும் பயிர்களை கொளுத்துற மாதிரியும் இருக்கிற அந்த சம்பவங்களை பார்த்து இவருக்கு யோசனை தோணுது. ஒரு தமிழ் தளபதி அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை, அது நம்மளோட அறத்துக்கு எதிரானது. அப்படி அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் அவன் அப்போ பண்ணியிருப்பான் அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ பிறந்த கதை தான் கடல் புறா. கலிங்கத்து பரணிக்கு போருக்கு முந்தின கதை, முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, இதான் இந்த கடல் புறாவோட கரு. இந்த கதையை நம்ம படிக்கும்போது நம்மளோட தமிழர் பரம்பரை எவ்வளோ வீர பரம்பரையாக இருந்திருக்கு அப்படின்னும், எவ்வளோ ஒரு அழகான நாகரிகத்தோடு இருந்திருக்கோம் அப்படின்னும், எத்தனை அபாயங்களை நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே புரியும். இப்படி சொல்லி வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ் மக்கள் அப்படின்னு சாண்டல்யன் தன்னோட முன்னுரையை முடிச்சிட்டாரு. ரொம்பவே அழகான பாலூர் துறைமுகத்தில் இந்த கதை தொடங்குது. பாலூர் துறைமுகம் நம்ம பூம்புகாரை விட ரொம்பவே கொஞ்சம் பெரிய துறைமுகம், அழகான துறைமுகம் கூட. இந்த துறைமுகத்தில் நிறையா பேர் கலந்துதான் இருப்பாங்க. யவனர், சீனர், அரபியர், தமிழர், ஆந்திர நாட்டுக்காரவங்க, வடநாட்டவங்க இப்படி எல்லாருமே கலந்து காணப்படுவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வாணிப தலமாக இருக்கிற ஒரு இடம், அது போக்குவரத்துக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்கிற ஒரு ஊர் தான் வந்து பாலூர்.
1063 சித்ரா பௌர்ணமி அங்கே நடக்க போகுது. அதனால அங்கே ஏற்கனவே இருந்த கூட்டத்தை விட ரொம்பவே அதிகமான கூட்டம், அதாவது வழக்கத்துக்கு மாறாக பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய வணிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே கூட்டமாக வராங்க. அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க, ஏ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, ஒழுங்காக வரிசையில் வா, முட்டையை பிரித்து ஒழுங்காக காட்டு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒழுங்காக வராத ஆட்களை சாட்டையை வச்சும் ஊழியர்கள் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு மரக்களத்துலேருந்து ஒரு அழகான வாலிபனும் கூடவே ஒரு குதிரையும் இறங்கி வராங்க. ரெண்டு பேரும் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கையில் ஒரு மூட்டையும் இருக்குது. இவனும் போய் வணிகர்களோட நிற்காமல் சாதாரண பிரயாணிகள் வருவாங்கள்ல அந்த வரிசையில் போய் நிற்கிறேன். ஏன்னா யாராக இருந்தாலும் சோதனை பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்கையில் இவனோட முறை வருது. அவன் தான் இடுப்பில் சொருகியிருந்த அந்த பட்டு பையை எடுத்து அந்த சுங்க அதிகாரிக்கிட்ட காமிச்சிட்டு தான் கையில் இருக்கிற மோதிரத்தையும் காமிக்கிறான். உடனே அந்த சுங்க அதிகாரிக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. ஆனால் அது எதையுமே தன்னோட முகத்தில் காட்டாமல் அந்த பையையும் சோதிக்காமல் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பையையும் அந்த வாலிபன் கிட்டேயே திரும்பவும் கொடுத்துட்றான். தனியாக பேசணும்னு சொன்ன அந்த சுங்க அதிகாரி அக்கம் பக்கம் பார்த்துட்டு அந்த அங்கே இருந்த அந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு கடைசி அறையில் போய் காத்துட்ருக்கான். பின்னாடியே போன இந்த இளைஞனும் எதுக்கு நம்மளை தனியாக வர சொல்கிறான்னு தெரியாமையே சரி போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை பின்தொடர்ந்து போய் அந்த தனி அறையில் பேசுறதுக்கு போகிறான். அந்த வாலிபன் பக்கத்தில் வந்தவனையே, யோ நீ போட்டிருக்க மோதிரத்தோட மதிப்பு தெரியுமா உனக்கு? தெரியும், 1000 பொற்காசு. நான் விலையை சொல்லலை, மதிப்பா கேட்குறேன். மதிப்பா என்ன? ஆமாம், இது ராஜவம்ச மோதிரம் மாதிரி தெரியுது. பல்லவ ராஜவம்சம் மட்டும்தான் போட முடியும் போலையே. ஆமாம், நான் கருடாகர பல்லவன் அப்படின்னு சொல்கிறான். கதையோட ஹீரோ கருணாகர பல்லவன். ஹீரோவை கருணாகர பல்லவன்னு சொல்லுவேன், இளைய பல்லவன்னு சொல்லுவேன், ரெண்டுமே ஹீரோவை தான் குறிக்கும். இப்போ தான் நான் கருணாகர பல்லவன்னு தெரிஞ்சு போச்சுல, இப்போ நான் போகலாம்ல அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே இனிமே தான் நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு ரொம்ப தடுக்கிறான் அந்த சுங்க அதிகாரி. இளைய பல்லவனுக்கு கோபம் வருது. யோ, நான் வந்து ஒரு வேலையாக அரசாங்க வேலையாக வந்திருக்கேயா, என்னையே உள்ளே விட மாட்டேன்ற, மரியாதையை விடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லையா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். எனது ஏன் உயிருக்கா? நான் அரசாங்க வேலையாக வந்திருக்கேன். சோழ நாட்டோட அரசு முத்திரை பொறிச்ச ஓலை என்கிட்ட இருக்குது. இதை விட வேறேன்னு எனக்கு பாதுகாப்பு வேணும். எனக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். இல்லையா, நானும் தமிழ் ஆள் தான், அதனால தான் உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். உள்ளே போகாதீங்க, முதல்ல சிறை பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உங்களை கைது பண்ணிடுவாங்க. இந்த ஓலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஓலை தான் உங்களுக்கு பிரச்சனையே, தயவு செஞ்சு உள்ளே கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். யோ, இந்த ஓலையினால் எனக்கு என்னையா பிரச்சனை வரப்போகுது? இது உங்கள் நல்லதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், இந்த பாலூர் துறைமுகத்தை கேட்டு ஒப்பந்தம் பண்ண வந்திருக்கீங்க. இது அரசருக்கு பிடிக்கலை, உங்கள் மேலே கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட இளைய பல்லவன், ஏற்கனவே சோழ நாட்டுக்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, போரில் எல்லாத்துலேயும் தோற்று தான் போயிருக்காங்க, இப்போ திரும்பவும் போர் தொடுத்தா அவங்களுக்கு தான் நஷ்டம். இதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த துறைமுகத்தை விட்டு கொடுத்துட்டு சமாதானமாக போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறான் நம்ம இளைய பல்லவன். இதை கேட்ட சுங்க அதிகாரி நிலைமையை இன்னும் கொஞ்சம் விளக்கறதுக்கு பார்க்குறான். புகார், புதுவை, சோழகுலவல்லி, கொர்க்கை, இது எல்லாமே தமிழகத்தோட மிகப்பெரிய துறைமுகங்கள் தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த பாலூர் துறைமுகம். கடாரம் தெரியும்ல, கடாரத்துக்கும் சொர்ண பூமிக்கும் பாலூர்லேருந்து ரொம்ப சுலபமாக போயிட்டு வந்துடலாம். உங்கள் காவேரி பூப்பட்டிலேருந்து கூட போயிட்டு வரலாம், ஆனால் பாதை ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக போயிட்டு வரலாம். அங்கே தான் நிறைய செல்வங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் நிறைஞ்ச ஒரு சொர்க்க பூமி அது. அங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கிற இந்த இடத்தை எதிர்பார்த்து தான் ராஜேந்திர சோழனும் இருக்கிறாரு. கொடுக்க மாட்டேன்னு இந்த நாட்டு மன்னரும் அடம் பிடிச்சிட்ருக்காரு. சரி, இப்போ நீங்கள் எங்கே போகணும், யாரை தான் பார்க்கணும்? கூலவாணிபன் மாளிகைக்கு போகணும். வழி இருந்தால் காட்டுங்க, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் போகவே முடியாது, பக்கத்தில் தான் என்னோடய மாளிகை இருக்குது, அங்கே பதுங்கிக்கிங்க, சாயங்காலம் போங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு இளைய பல்லவனுக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே சத்தமாக, இந்த கருணாகர பல்லவனையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் கத்திடுவார். இவர் கத்துனது அங்கே இருந்த ரெண்டு வீரர்கள் காதில் விழுந்துச்சு. உடனே அவங்க ரெண்டு பேரும் இவனை தாக்கிறதுக்காண்டி வராங்க. ஏன்னா காலையிலேருந்து கருணாகர பல்லவனை தான் வலை வீசி தேடிட்டு இருந்திருப்பாங்க போல. வீரர்கள் தாக்க வந்த உடனே தானும் இந்த கையில் இருந்த அந்த வாளை எடுத்து பயங்கரமாக சண்டை போடுறான். அந்த ரெண்டு வீரர்களையுமே கொன்றுறான். இப்படி சண்டை நடந்ததுனால அந்த இடத்துல மக்கள் நிறையா பேரும் இருந்ததுனால பெரிய கலவரமாகி மக்கள் அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வாணிபர்கள்.
அங்கே பல நாட்டவர்கள் கலந்து இருந்ததுனால இவனை தேட முடியல. அப்போ நேராக சுங்கசாவடியில் இருந்த அந்த அதிகாரி இருக்கார்ல, அவர் ஓரமாக இவனை இழுத்துட்டு போய், அரேபியர்களோட ஆடை இருக்குல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் அங்கி மாதிரி இருக்கும், அதை போட்டு விட்டு குதிரையை நான் கொண்டு வந்துக்கிறேன், தயவு செஞ்சு இப்படி தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். இவனும் அரேபியர்களோட அரேபியர்களாக கலந்து அப்படியே வெளியில் போகிறான். வெளியில் ஒரு சுங்காதிகாரி இன்னொருத்தர் நிற்கிறாரு, அவரையும் தாண்டி தான் போகணும். அவரை தாண்டி போகையில் தன்னோட உடைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த அந்த வாழோட அச்சு வெளியில் தெரிகிறத அவன் கவனிச்சிடுறான். அந்த சுங்காதிகாரி கவனிச்சுட்டு வீரர்களுக்கு செய்கை காமிச்சிடறான். வீரர்கள் துரத்த மறுபடியும் அந்த அரேபிய ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஓடுறான், ஓடுறான், ஓடிட்டே இருக்கான், இந்த தெருவுக்கு ஓடுறான், அந்த தெருவுக்கு ஓடுறான், இப்படியே ஓடிட்டே இருக்கும் போது சவுத்து மேலே ஏறி இப்படியே போகையில் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றான். அந்த வீட்டோட அந்த சாரலத்து வழியாக உள்ளே நுழைஞ்சு பதுங்கிக்கிறான். அங்கேருந்து வீரர்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மெதுவாக உள்ளே போகிறான். அது ஒரு படுக்கை அறை மாதிரி இருக்குது. சரி, இந்த இடம் தான் நம்ம இப்போதைக்கு ஒளிஞ்சிக்க முடியும், வெளியே போனால் பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திரைசீலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இந்த அறைக்கு யாருமே வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினச்சிட்டே இருக்கையிலேயே அந்த கதவை திறந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. துணி மாற்றுறதுக்காண்டி அந்த அறைக்கு வரா. சரி, அந்த பொண்ணு துணி மாற்ற போகிறாளேன்னு சொல்லிட்டு இவன் கண்ணை மூடிக்கிறான். கீழடா ரொம்ப நேரமாக எந்த சத்தமும் இல்லையேன்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பெரிய கத்தியோட இவனோட முன்னாடி நிற்கிறான். அந்த கத்தி அவனோட நெஞ்சுக்கு நேராக குறி வச்சிருக்கு. இளைய பல்லவனை கத்தி முனையில் மிரட்டுற அந்த பொண்ணு யாரு? இளைய பல்லவனுக்கு அடுத்து நடக்க போகிறது என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு இன்னைக்கு கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். உங்களுக்கு என்னோட கதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே கதை பிரியர்கள் யாராவது இருந்தால் என்னோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும்